அக்னிமானுபாத்யாயனாகிய வசிஷ்டனும் பக்தியாமருந்ததிதானுமாய் புறப்பெட்டு கௌதுகம் பூண்டு சதுரங்க வாகினியோடும் கௌசல்யாதிகளாய பாரியமாரோடும் கூடி பரத சத்ருக்னன்மாராகிய புத்திரன்மாரும் பரமோத்சவ யோக்ய வாத்ய கோஷங்களோடும் மிதிலா புரமகம் புக்கிது தசரதன் மிதிலாதிபன் தானும் சென்னெதிரேற்று கொண்டான் வந்திச்சு சதானந்தன் தன்னோடும் கூட சென்னு வந்தியனா வசிஷ்டனி தனு பக்னியேயும் அர்க்கியபாத்யாதிகளால் அர்ப்பிச்சு யதாவிதி சல்கரிச்சிது யதா யோக்யமுர்வீந்தன் தானும் ராமலக்ஷ்மணன் மாறும் வந்திச்சு பிதாவினி சாமோதம் வசிஷ்டநாமாச்சாரிய பாதாப்ஜவும் தொழுது மாதிரி ஜனங்களையும் யதாக்கிரமம் தொழுது ஸ்ரீராம பாதா போஜமனு ஜன்ம தொழுது வரதனி லக்ஷ்மண குமாரனும் தொழுது சத்ருக்னனும் லக்ஷ்மண பாதாம் போஜம் வச்சசி சேர்த்து தாதன் ராமனை புணர்ந்திட்டு லக்ஷ்மணனேயும் காடாசிலேஷவும் செய்திடின ஜனகன் தசரதன் தன்னுடைய கையும் பிடிச்சனு மோதத்தோடுர செய்து மதுரமாய் நாலு கன்யகமாருண்டனிக்கு கொடுப்பானாய் நாலு புத்திரன்மார் பவன் தனிக்குண்டல்லோ தானும் ஆகையால் நாலு குமாரன்மார்க்கும் விவாகம் செய்தாகிலோ நிரூபிச்சாலேதுமே மடிக்கேண்ட வசிஷ்டன் தானும் சதானந்தனும் கௌசிகனும் விதிச்சு முகூர்த்தவும் நால்வர்க்கும் யதாக்கிரமம் சித்திரமாயிருப்பொரு மண்டபம் அதும் தீர்த்து முத்துமாலைகள் புஷ்பபலங்கள் தூக்கி நானா ரத்ன மண்டித ஸ்தம்ப தோரணங்களும் நாட்டி ரத்னகமண்டித சொர்ண பீடவும் வெச்சு பக்தியா ஸ்ரீராம பாதாம்போஜம் கழுகிச்ச நந்தனம் பேரி துந்துபி முக்கிய வாத்திய கோஷங்களோடும் ஹோமவும் கழிச்சு தன் புத்திரியாம் வைதேகியே ராமனு நல்கீடினான் ஜனக மகேந்திரனும் தல்பாத தீர்த்தம் நிஜ சிரசி தரிச்சுடனுள் புலகாங்கத்தோடு நின்னிது ஜனகனும் யாதொரு பாத தீர்த்தம் சிரசி தரிக்குன்னு பூதேச விதி முனீந்திராதிகள் பக்தியோடே ஊர்மிள தன்னி வேட்டு லக்ஷ்மண குமாரனும் காமியாங்கிதமாராம் சுத கீர்த்தியும் மாண்டவியும் பரத சத்ருக்னன்மார் தம்முடைய பத்னி மாறாய் பரமானந்தம் பூண்டு வசிச்சாரெல்லாவரும் குஷிகாத்மஜனோடும் வசிஷ்டனோடும் கூடி விஷதஸ்மித பூர்வம் பரஞ்சு ஜனகனும்
முன்னம் நாரதனருள் செய்து கேட்டிருப்பு ஞான என்னுடைய மகளாய செய்த விருத்தாந்தமெல்லாம் யாகபூதேசம் விசுத்தர்த்தமாயுழுத போலே கதா சீத மத்திய காணாய கன்யாரத்னம் ஜாதையாயொரு திவ்ய கன்யக தனிக்கு ஞான் சீத என்னொரு நாமம் விழிச்சேனது மூலம் புத்திரியாய் வளர்த்து ஞானிருக்கும் கால திங்களற்ற நாரதனெழுநல்லினொரு தினம். റേഡിയോ രംഗിൻ്റെ എല്ലാ പ്രിയപ്പെട്ട ശ്രോതാക്കൾക്കും നമസ്കാരം. പ്രിയപ്പെട്ടവരോടൊപ്പം കല്ലറങ്ങുകളി. പത്നിയായ അരുന്ധതിയോടൊപ്പം പുറപ്പെടുന്ന വസിഷ്ഠ മഹർഷിക്ക് ഇതൊക്കെയും ഇണങ്ങും. ശതാനന്ദൻ ജനക മഹാരാജാവിൻ്റെ കുലഗുരുവാണ്. ഈ പശ്ചാത്തലത്തിൽ രാമ ലക്ഷ്മണ ഭരത ശത്രുഘ്നന്മാരെയും ദശരഥനെയും അവതരിപ്പിക്കുന്നു. ഭാരതീയ കുടുംബത്തിൽ നിലനിന്നു പോകുന്ന പരസ്പര ബന്ധവും മൂല്യങ്ങളും പ്രതിഫലിക്കുന്ന രംഗം ഗുരുക്കന്മാർക്കും പിതാക്കൾക്കും കൽപ്പിച്ചിരുന്ന സ്ഥാനം എത്ര വിശുദ്ധമാണെന്ന് ഇതിൽ നിന്ന് വ്യക്തമാകുന്നു. നാല് പുത്രന്മാരുടെയും വിവാഹം വിധി നിശ്ചിതമെന്ന പോലെയാണ് നടക്കുന്നത്. ഇവിടെ ഭേരി ഗാംഭീര്യത്തെയും ദുന്ദുഭി ആകാശമെങ്ങും വ്യാപിക്കുന്ന സ്വഭാവത്തെയും കുറിക്കുന്നു. പുത്രിയെ നൽകുമ്പോൾ ശ്രീരാമൻ്റെ മഹനീയത എന്തെന്ന് ജനക മഹാരാജാവ് ശരിക്കും അറിയുന്നുണ്ടെന്നും തുടർന്നുള്ള വാക്കുകൾ തെളിയിക്കുന്നു. ശ്രീ പരമേശ്വരനും ബ്രഹ്മാവും മുനീന്ദ്രാദികളും ഏതൊരു പാദതീർത്ഥം ശിരസിലണിഞ്ഞാണോ സുകൃതം നുകരുന്നത്, ആ പാദതീർത്ഥം സ്വന്തം ശിരസിലണിഞ്ഞ് ജനകൾ ഉൾപ്പുളകമണിഞ്ഞു. ഊർമിള, ശ്രുതകീർത്തി, മാണ്ഡവി എന്നീ കന്യകമാർ ലക്ഷ്മണൻ, ഭരതൻ, ശത്രുഘ്നൻ എന്നിവരുടെ പത്നിമാരാകുകയും ചെയ്തു. ജ്ഞാനിയായ നാരദൻ ഒരു ദിവസം ജനകനെ സന്ദർശിച്ചുകൊണ്ട് സീതയെക്കുറിച്ച് പറഞ്ഞതെന്താണെന്ന് ജനക മഹാരാജാവ് ഇനി വിവരിക്കാൻ പോവുകയാണ്. രാക്ഷസീയമായ ദുഷ്ടതയിൽ നിന്ന് ലോകത്തെ സംരക്ഷിക്കുന്നതിന് ഓരോ പ്രതിസന്ധിയിലും പ്രപഞ്ചശക്തി കർമ്മോത്സുകമാകുന്നു എന്ന ബോധമാണ് ഈ വിവരണത്തിൽ നിന്ന് ലഭിക്കുക. സീതാസ്വയംവരം തുടരുന്നു.